பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். இங்க இவங்களோட ஸ்பெஷலே பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட சீரக சம்பா பிரியாணி தான். மட்டன் சிக்கன் ரெண்டுத்திலயுமே இருக்கு. சென்னை இன்ஃபியூஸ்டும் இருக்கணும், சென்னையில இருக்கவங்களுக்கும் பிடிக்கணும், அதே டைம்ல சவுத்ல இருக்கவங்களுக்கும் பிடிக்கும்ன்றதுனாலதான் ஒன்னொன்னா ட்ரை பண்ணி கொண்டு வந்தாங்க. என்னதான் நம்ம சிக்கன் பிரியாணி இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த மட்டன் பிரியாணில வர ஃபிளேவர் சாப்பிட்டாச்சா இருப்பா போல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க டேனிஷ் காசிமேடு மீனவன். கைஸ் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா பள்ளிக்கரணையில இருக்க சோலி தேக்ஷா பிரியாணி வந்திருக்கேன். இங்க இவங்களோட ஸ்பெஷலே பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட சீரக சம்பா பிரியாணி தான். மட்டனு சிக்கன் ரெண்டுத்திலயுமே இருக்கு, அதுலயும் மெயினா சிக்கன்ல பாத்தீங்க அப்படின்னா லெகான் சிக்கன் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வெளியில இருந்தே பேசிட்டு இருக்கேன். ஸோ உள்ள போயிட்டு அவங்களோட ஆம்பியன்ஸை பார்க்கலாம். சும்மா தரமான செட்டப்ல ஒரு ஆர்கிடெக்சர் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. எஸ், இந்த ரெஸ்டாரண்டோட ஓனரே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர் தான். நீங்க காமாச்சி ஹாஸ்பிட்டல் இருந்து அப்படி நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க பாக்கலாம் சோலி தேக்ஷா பிரியாணி, சரிங்களா? அப்படியே உள்ள போயிட்டு சாப்பிடலாம் வாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்களோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். அதுலயும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் செட்டப்ல சும்மா தரமான ஒரு விஷயத்தை இங்க பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஹேண்ட்மேட்லயே வந்து ஃபுல் செட்டப்லயே பண்ணிருக்காங்க. கூரை செட்டப் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அடடா இங்க பாருங்க, சும்மா தரமான ஒரு செட்டப்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. அதாவது வர மக்கள் வந்து நீங்க டைனிங் வந்து மேல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு வச்சிருக்காங்க. ஜம்முனு கீழே சப்பளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுற அளவுக்குமே உங்களுக்கு செட்டப்ஸ் இங்க இருக்கு. ஸோ அழகான ஒரு பாய் எல்லாம் போட்டு நீங்க சூப்பரா உட்காந்து பிரியாணி நாக் அவுட் பண்றதுக்கு சரியான ஸ்பாட்டு. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு டைனிங் டேபிளுமே அவைலபிள் தான் உங்களுக்கு. அதாவது நான் கேட்கும் போது இந்த மேல இருக்கிற லைட்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஹேண்ட்மேட். அதுலேயும் வந்து சில நம்மளை சின்ன வயசில் ரொம்பவே லைக் பண்ண காத்தாடிலாம் வச்சுருக்காங்க மக்களே, பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டை நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன், இங்கே பாருங்கள். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு சுகுணேஷ் வந்திருக்காரு. அதாவது ஆறு உயிர் நண்பன், நம்மளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் நான் சொல்லுவேன். குறைஞ்சது இத்தனூண்டு எத்தனூண்டு எல்கேஜி படிக்கும்போது எல்கேஜி படிக்கும் போதுலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக வந்து அவன் சிங்கப்பூரில் இருந்ததுனால இப்போ தான் வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, அவனும் சிங்கப்பூர் போயிருக்கான். இப்போ போயிட்டான் அவன் போயிட்டு இவன் வந்திருக்கான். ஸோ எல்லாமே என் ஃப்ரெண்டுங்களாம் சிங்கப்பூர்லேயே சுற்றி நிற்கிறானுங்க. நான் மட்டும் தான் பாருங்க இந்தியாவில் சுற்றிட்டு இருக்கேன் ஜாலியாக. ஆனால் அவனுங்களும் அங்கே போயிட்டு ரொம்ப ஆர்டர் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கானுங்க. பட் ஃபியூச்சரில் நல்லா இருப்பீங்களா நீங்களாம்? எல்லாரும் நல்லாயிருக்கும், நல்லாயிருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, அதாவது ஐயனார் சாமி இங்கே இருக்காங்க. ஒரு சாமி செட்டப் வச்சு பிரியாணியை நாக் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார் சாமி சொல்லலாம். எதனாலனா அவரும் வந்து ஒரு பெரிய வேட்டையர் தான், அதாவது நான்வெஜ் வேட்டையர்னே நம்ம சொல்லலாம். ஒரு சூப்பரான செட்டப்பில் நீங்கள் பாருங்கள், ஷூ போட்டு போகக்கூடாது இல்லை கிட்டே. ஆனால் செட்டப்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா, எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. நைஸ். நம்ம வந்து நேரில் பார்க்குறோம், பட் அதே ஆடியன்ஸ் வந்து நேரில் பார்த்தானா சூப்பராக இருக்கும்ல? பயங்கரமாக இருக்கும் அந்த செட்டப். நீங்கள் அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கூரை தான் அங்கே. ஸோ அதே மாதிரி அவங்களோட தேக்ஷா நான் காட்டுறேன். அந்த தேக்ஷா பிரியாணினா என்ன அப்படின்னா அந்த பாட் இப்படி வந்து இப்படி வரும், அதான் அந்த தேக்ஷா பாட்டு. நான் காட்டுறேன் வாங்க. கைஸ் நம்மளுக்கு பிரியாணி மேக் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த தேக்ஷாவில் தான் வந்து பிரியாணி மேக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம். இதுக்கான ஒர்த் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஷாப்போட ஓனர்கிட்ட நம்ம பேசலாம் வாங்க. சோலி தேக்ஷா பிரியாணியோட ஓனர் இங்கே இருக்காங்க. ஹாய் சிஸ்டர், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள், அந்த தேக்ஷா பாட்டை பார்த்தோன்னே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களை கூட்டு வந்து நிற்க வச்சிட்டேன். ஸோ அதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட மோட்டிவ் என்ன பிரியாணியில்? பிரியாணி வந்து யாருக்குமே பிடிக்காதவங்களே இருக்கும் பண்ணிருக்காங்க அப்படின்றப்போ காப்பர் தேக்ஷா இஸ் நம்ம முன்னாடி இருந்து யூஸ் பண்ணது, இப்போ எதுவும் நிறைய அது யூஸ் பண்றது இல்லைன்றதுனால காப்பர் தேக்ஷா தான் பெஸ்ட்ன்ற மாதிரி பிரியாணிக்கு நம்மளுக்கு ஆத்தென்டிக் பிரியாணிஸ்லாம் அதில் தான் பண்ணியிருக்காங்கன்றதுனால அது எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி. ஆனால் உங்களுக்கு எப்படி அந்த ஐடியா வந்தது ஃபர்ஸ்ட்டு? எனக்கு அலுமினியம், நான் வீட்லேயே அலுமினியம்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஸ்லோ குக்கிங் தான், குக்கர்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஸ்லோ குக்கிங் பண்ணுறது எது எந்த மெட்டீரியல் பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது காப்பர் இந்த மண் பாத்திரம் அதுதான் நான் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நம்மகிட்ட லெகானில் வந்து சிக்கனு மட்டன் பிரியாணி இருக்கு, ஆனால் ரெண்டுமே வந்து சீர சம்பால் தான் பண்ணுறீங்க. ஆமாம், ரெண்டுமே சீர சம்பால். ட்ரை பண்ணி பாருங்க, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் சொன்னால்றதை விட நீங்கள் சாப்பிட்டு பார்க்கத்தான் தெரியும். கண்டிப்பா இல்ல, லாஸ்ட் வீக் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து சாப்பிட்டுருக்காங்க, சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இங்க லோக்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கேட்டேன், எல்லாமே வந்து பாசிட்டிவா சொன்னாங்க. அதனால தான் இந்த வீக் நான் வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்டுமே நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்
சாப்பிடுறதுக்கு. ஏன்னா அவனும் வந்து இன்னும் 10 days சிங்கப்பூர் போயிடுவான். ஸோ அவனும் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவனால என் ஃப்ரெண்டே கூப்பிட்டு வந்தேன். கண்டிப்பா, ஏன்னா பிரியாணி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ல, ஏன்னா மெயினா இந்த இடம் வந்து பிரியாணி லவ்வர்ஸ்க்கு மட்டும்தான். நிறைய பேர் வந்து வேற எதுவும் இல்லையா, நான் இல்லையா, பட்டர் நான், என்னோட கான்செப்டே ஹெல்த்தியான வேல பிரியாணி எப்படி கொடுக்கலாம். ஸோ அந்த கடலெண்ணெய், நல்லெண்ணெய், எதுக்கு நல்லெண்ணெய் தேவையோ அதுக்கு நல்லெண்ணெய், எதுக்கு தேங்காய் தேவையோ அந்த மாதிரி எல்லாமே மறைச்சிக்கெண்ணெய் மட்டும்தான். இது வந்து நாங்க ஸ்பெஷலா ஃப்ளோரிங்கே கூட லைம்ல தான் படிக்கும். பழைய காலத்துல பண்ணுவாங்கல்ல, சுண்ணாம்புல பண்ண ஃப்ளோரிங் தான், எதுவுமே சிமெண்ட் ஃப்ளோரிங் இல்ல. அதுல அது எதுவும் எல்லாமே மண்ணாங்களா இல்ல அப்படி இல்ல, பட் பண்ற அந்த தாச் ரூஃப்க்கு அதுதான் கொஞ்சம் சில், வெயில கூட உங்களுக்கு சில்லாவே இருக்கும், ஃப்ளோர்ல வர அந்த ஹீட்னஸ் இருக்காது. ஸோ அதனால ட்ரை பண்ணும் ஒன்று எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது தான் இது எல்லாமே. இட்ஸ் நாட் லைக் அ யூஷுவல் ரெஸ்டாரண்ட் ஒரு மெனு கார்டு இதுதான் இருக்கும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நாங்கள் பண்ணிட்டு போகும். ஸோ கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு இப்போ சிஸ்டரோட பிரியாணியை வேட்டையாட போறோம் நாங்க. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் பிரியாணி சிஸ்டர்ஸ். கண்டிப்பா நீங்க சீக்கிரம் கொண்டு வந்து இறங்குங்க. பந்தியில உட்காந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிரியாணி சம மனமா இருக்கு. வரும்போதே வந்து உங்களுக்கு அந்த மனம் வந்து கவர்ந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். சிங்கப்பூர்ல எல்லாம் எப்படி இருக்கும் ஃபுட்டு, நல்லா இருக்கும் மாடா? சிங்கப்பூர்ல நம்ம லெவலுக்கு இங்க ஏரியா மாதிரி எல்லாம் இருக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு காசுல வந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல இங்க சென்னையில சாப்பிடுற மாதிரி வரவே வராது. கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் லெகான் பிரியாணி தான் இங்க ரொம்ப ஃபேமஸ். இங்க பாருங்க. ஸோ சிக்கன் லெகான் பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பாப்பா 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 பக்கலே போடும் போதே அந்த மனம் தரமா இழுக்குது நம்மள. இது போட்டு ஃபர்ஸ்ட் சிக்கனு, அதுக்கப்புறம் தான் மட்டனு. ஓகே, அப்படியே அந்த வெங்காய பச்சடி எடுப்பா. அதாவது ஒரு பிரியாணிக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த வெங்காய பச்சடியை நம்ம எடுத்துகிட்டு போடும் போதே அதோட குவாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரியாணி இன்னும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றத. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெங்காய பச்சடியில் தயிரே போட மாட்டாங்க. அப்போவே தெரிஞ்சுக்கலாம் அவங்க பிரியாணி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த மாதிரி வெங்காய பச்சடி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பாக பிரியாணி நல்லாயிருக்குன்றது எங்களோட நம்பிக்கை. அது எதுவுமே பொய்யாவாது. இது இல்லை நான் பேச மாட்டேன். என்ன பேசுறதே தெரியலையா? சாப்பிடும்போது பேசினே சாப்பிடுங்க. ஸ்கூல் படிக்கும் போதாக இருக்கட்டும், நாங்கள் ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா சுற்றுவோம் அவார்ட்பட்டதான். சைஸ் சைக்கிள் எடுத்துன்னு போகிற இடமே கிடையாது. அப்போல்லாம் இந்த ஃபோன்லாம் கிடையாதுல்ல. அப்போல்லாம் ஃபோன்லாம் தான் நான் எவ்வளோ வீடியோ பண்ணிடுவேன். சைக்கிள் எடுத்தோம்னா ஏரியா ஏரியா சுற்றுறது தான் அந்த டைமில். ஸோ ஃபர்ஸ்ட் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க, உடம்பு போது அப்படியே அமிர்தமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாம். சீரகசம்பா பிரியாணி, சீரகசம்பா பிரியாணிதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக சீரகசம்பா பிரியாணியில் எவ்வளோ குவாலிட்டியான சில விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணுவோம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து அதுலேயும் முந்தி வீச்சுமா நெய்யில் வறுத்து தூவி விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஃப்ரைடு ஆனியன்ஸு எவ்வளோ கூட போடுறோமோ இன்னும் வந்து டேஸ்ட் வந்து எக்ஸஸாகவே இருக்கும். எப்படி இருக்குது பிரியாணி? நான் இந்த சீரகசம்பா பிரியாணி இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு சாப்பிட்றேன். 5 வருஷமாக அங்கேயே சாப்பிட்டதில்லை. உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பராக இருக்கு பிரியாணி. சாஃப்டாக இருக்குது. சிக்கனும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சிக்கனை டேஸ்ட் பண்ணிடலாம். சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டும் வேறு. சிக்கன் கொஞ்சம் வரேன். லெக் பீஸ் கடிக்கும் போது சைஸ் தான் சின்னது, டேஸ்ட்டு வேறு மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி தான் சிஸ்டர் வந்து அந்த இந்த பிரியாணியை வந்து பார்த்து பார்த்து இருக்காங்க. அதுதான் விஷயமே, வேறு ஒன்றுமே கிடையாது. மக்களே, நெக்ஸ்ட்டு கருமுறு சிக்கன் செம்ம டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணி சீரகம் எல்லாம் போட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். ஹெப்பியாக இருக்குது. ஓ, ஒன்றும் இல்லை. சிக்கன் 65 வேறு லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மசாலா டெக்ஸ்சரே சூப்பராக இருக்குது. பிரியாணிக்கு செம்ம இதமாக இருக்கும். நம்மளோட லெதர் ஜாக்கெட் ஃபிஷிங் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபிஷ் தவா ஃப்ரை இங்கே அவைலபிள் தான். இது வரைக்கும் இந்த மீனை சாப்பிட்ருக்க மாட்டேன். நம்ம பிரியாணி தான் இருக்கேன். நான் போய் 5 வருஷம் ஆகுது முன்னாடி. லெதர் ஜாக்கெட் 5 வருஷம் முன்னாடி சாப்பிட்டது. ஏய், இந்த மீன் சாப்பிட்ருக்க மாட்டேன். இந்த மீனை சும்மா வீட்டில் வறுத்து ஊற்றாலே வேறு மாதிரி சாப்பிடுவேன். இன்னும் இவங்களோட மசாலாவுக்கு சும்மா தரமாக எடுக்குது. அதுலேயும் லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கே தனி ஃபேன் பேஸ் இங்கே சென்னையில் வேறு லெவலில் இருக்காங்க. சென்னையில் மட்டும் இல்லை, பெங்களூர், கோயம்புத்தூர், மதுரை எனக்கு தெரியும். ஏன்னா நான் தானே சப்ளை பண்ணுறேன், அதை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் தெரியும் எனக்கு. கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு தவா ப்ரான் இங்கே பாருங்கள். ஸோ இங்கேயுமே வந்து அவங்க என்ன ப்ரான் கொடுக்குறாங்க அப்படின்னா கல்ரா ப்ரான் தான் கொடுக்குறாங்க. அதுவும் சி ப்ரானு, கடல் சம்மந்தப்பட்ட ப்ரான் தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ, மசாலா சும்மா தரமான மசாலா. அதுலேயும் மேலே அந்த ட்ரைட் ஆனியன்ஸோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அங்கே தான் மேட்ரு. ஆஹா, மசாலா பக்கா. அந்த சில ஹோம் மேட் மசாலாலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு அத்தன்டிக் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த மசாலா நல்லா அது ஜெல்லாக இருக்குது, ஹெவியாக இருக்குது, உண்மையாக சூப்பராக இருக்குது. எனக்கு திரும்ப திரும்ப திரும்பி அது சாப்பிடணும் போலே இருக்குது. சாப்பிட்லாம்டா, நீ சாப்பிட்றா. மட்டன் பிரியாணி போட்டுக்கடா. போட்டுட்டா போச்சு. கைஸ், நெக்ஸ்ட்டு மட்டன் பிரியாணி. என்ன தான் நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த மட்டன் பிரியாணியில் ஒரு ஃப்ளேவர் டாப் நச்சாக இருப்பா போல், டேஸ்ட் பண்ணிடலாம்.
ஆஹா, பிரியாணியில் நீங்கள் எங்கே கடிச்சாலுமே வந்து முந்திரி தரமாக போட்டுருக்காங்க. முந்திரியை அப்படியே கத்திரிக்காய் பச்சடி, கொஞ்சம் வெங்காய பச்சடியை போட்டு ஒரு பெருட்டு பட்டி ஒரு அமுக்கு அமுக்கி மட்டனே நல்லா சிக்கன் மாதிரி வந்துருக்கு. அவ்வளோ சாப்பிட்டாரு. நல்லாயிருக்கு. நல்லி உனக்கு வந்துச்சா? ஆஹா, கத்திரிக்காய் பச்சடி விட்ட போகிறாடி. கத்திரிக்காய் பயங்கரமாக பயங்கரம் பண்ணிடுவோம். மட்டன் பாருங்க, பயங்கரமாக அப்படியே உதிரி உதிரியாக கொட்டுது. மட்டன் பாருங்க. ஆஹா, கைஸ், எனக்கு தெரிஞ்சு வந்து பிரியாணி லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை பண்ணணும். எப்போ உனக்கு எப்போ அவனோட ஓப்பன் ஒப்பீனியன் சொல்லு எப்படி இருக்குன்ட்டு. நான் உண்மையாக சொல்கிறேன், கண்டிப்பாக நான் இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே கிளம்பிடுவேன். கண்டிப்பாக என்னோட ஃபேமிலி எனக்கு கூட்டணும் இருக்காங்க. நான் சும்மா சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன்னா என் பிரதருக்கு இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு. நான் எங்கே ஒரு நல்ல ஸ்பாட் கிடைக்குன்னு தான் தேடிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு இப்போ கேட்டேன்னு சொல்லிட்டு நானும் சும்மா தான் வந்தேன். ஆனால் உண்மையாக டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நான் இப்போ கண்டிப்பாக இப்போ இன்னும் 2 டேஸ்க்குள்ளே நான் கூட்டணும் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ லைட்டாக வந்து சில் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேங்கோ ஐஸ்கிரீம், அது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஆனால் வந்து எதில் பண்ணது? பிங்க் கோவாவில் ஆனால் ஸ்ட்ராபெரி கிடையாது. ஸ்ட்ராபெரி கிடையாது. பிங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கோவாலே பண்ணியிருக்காங்க. ஓகே. எந்த ஒரு ஐஸ் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோவா டச் வந்து அதிலே பண்ணாங்க. ஆமாம், இப்போ கூட சொன்னாங்க இந்த மேங்கோஸ் கூட பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எதுவுமே கிடையாது, ஜெல் டோஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. மில்க் கூட கிடையாதுன்னு சொல்லி. ஆமாம், இந்த பிட்ட காட்டுறா, இங்கே போடுறா, உள்ள ஐஸ்கிரீமே கிடையாதுரா, இங்கே போடுறா. அதாவது ஜெய்ஸ் ஸ்மெல் பண்ணி போகிறேன். அந்த மேங்கோட அந்த அருமா செஞ்சு கோவம் அப்படியே தான் இருக்கு. அப்படியே இருக்குல்ல, அப்படியே இருக்கு. இதெல்லாம் ஸ்பேஸ் பண்ணலண்ணா. அப்புறம் இல்லை, கோவா சாப்பிட்ற மாதிரி மட்டும்தான் இருக்கு, வேறு எதுவுமே இல்லை. சத்தியமாக நீ சாப்பிட்டனா நீ ஐஸ்கிரீம் சாப்பிட தெரிய மாட்டேன். நான் சொல்லுவேன், நீ இதை டேஸ்ட் பண்ணிப்பேன். நான் சொல்கிறேன் இதை டேஸ்ட் பண்ணிப்பேன். நீ அதை சாப்பிட்னா மெல்ட் ஆகிடுவேன். நான் சொல்கிறேன், நீ அதை டேஸ்ட் பண்ணிப்பேன். அப்படியே நேச்சராக அப்படியே இருக்கு. மேங்கோவும் வெறும் மேங்கோவை மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பெஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர் எதுவுமே இருக்கு. நான் இருந்து தான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிடுவேன். லோகத்தை சாப்பிட்ருக்கேன். பட் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் ஐஸ்கிரீம்னா. இதை மட்டும் நான் என் தங்கச்சி வாங்கி போய் கொடுத்தா வாங்கி போகலனா தான் என்னை அடிக்கணும். உன் தங்கச்சி நீ ஒன்று வாங்கி போகக்கூடாது, அப்போ தான் தப்பாயிடும். இதை வாங்கினு போகலனா தான் என்னை அடிக்கணும். இல்லை, அதான் சொல்கிறேன், நீ ஒன்று வாங்கி போனாலும் ஒன்று அடிப்படும். உனக்கு ஒரு ஐஸ்கிரீம்லேயே வந்து இந்தளவுக்கு குவாலிட்டி தராங்க அப்படின்னா அவங்களோட பிரியாணி எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பள்ளிக்காரணையில் ஒரு சூப்பரான பிரியாணி சோலி தெக்ஷா பிரியாணி மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெகன் கோழி பிரியாணியாக இருக்கட்டும், மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும், சீரக சம்பால் சரிங்களா. ஸோ வேறு மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ். பை சொல்லுங்கள். ஓகே கைஸ்.